ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2019 ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் படமாக வெளியான த லைட் ஹவுஸ் படத்தோட மூவி ரிவ்யூவை பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வில்லியம் டஃபே மற்றும் ராபர்ட் பேட்டிசன் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை த விச் படத்தை டைரக்ட் பண்ண ராபர்ட் எட்கர்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். 19th century இறுதியில் எஃப்ரம் வின்ஸ்லோ அப்படிங்கிறவர் ஒரு 4 வார கான்ட்ராக்டில் ஒரு விக்கி, அதாவது லைட் ஹவுஸ் கீப்பராக மர்மமான நியூ இங்கிலாந்து ஐலாண்டுக்கு போகிறாரு. வயதான எரிச்சல் ஊட்டும் மேலதிகாரியான தாமஸ் வேக்கோட சூப்பர்விஷனில் வின்ஸ்லோ வேலை செஞ்சுட்டு வர்றாரு. தாமஸ் வேக் அந்த தீவில் இருக்கிற நம்பிக்கைகளை பற்றி வின்ஸ்லோ கிட்ட சொல்கிறாரு. ஆனால் வின்ஸ்லோ இதையெல்லாம் நம்பாமல் ஒரு விஷயம் பண்ணுறாரு. அதனால் அவங்க வெளியே போக முடியாமல் அந்த தீவுக்குள்ளேயே மாட்டிக்கிற சூழ்நிலை உருவாகுது. இந்த காலகட்டத்தில் ரெண்டு பேரும் அவங்களோட சுயத்தை இழக்காமல் இருக்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறதும், ரெண்டு பேரும் என்னென்ன ரகசியங்களை ஒருவரிடமிருந்து ஒருத்தர் மறைச்சி வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் இந்த படமே. இந்த படத்தை 1.9:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்திருக்காங்க. இந்த சின்ன ஸ்க்ரீன்லேயே வில்லியம் டஃபே மற்றும் ராபர்ட் பேட்டிசனோட ஆக்டிங் ரொம்ப நல்லா வெளிப்பட்டிருக்கும். இந்த படத்தோட சினிமேட்டோகிராஃபியும் ஆர்ட் டைரக்ஷனும் வேறு லெவலில் இருக்கும். 19th century இருக்கிற லைட் ஹவுஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும், அந்த டைமில் யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம கண் முன்னாடி நிறுத்தியிருப்பாங்க. இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்காது. ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் அல்லது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி பார்க்குறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படத்தில் வர சில புரியாத சீன்களுக்கு பேஸாக கிரீக் மைத்தாலஜியில் இருக்கிற கதையை ஒரு மெட்டஃபராக வச்சுருப்பாங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து இந்த சீன் எதுக்காக வருது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறதை விட ஒரு தீவிலிருந்து வெளியே வர முடியாமல் மாட்டிக்கிட்ட ரெண்டு பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறமும் இதில் வந்து சில சீன்களை பற்றி நீங்கள் கண்டிப்பாக திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அந்த எஃபெக்டை உங்களுக்கு இந்த படம் கொடுக்கும். இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்க முடியாது. ராபர்ட் எட்கர்ஸ் டைரக்ட் பண்ண விச் அப்படிங்கிற படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த படமும் கண்டிப்பாக பிடிக்கும். 2019 வந்த சிறந்த படங்களில் இதுவும் ஒன்று. இந்த படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 8/10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும்.